எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள ஃபேவரட் அர்ஜுன் பேசுகிறேன் சார். ஆக்சுவலி எனக்கு எல்லா எபிசோட்ஸும் எல்லாமே ஃபேவரட் தான் சார். பட் திங் இஸ் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் அர்ஜுனுக்கு கோர்ட் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அது ரொம்ப பிடிச்ச சீன்ஸு. ஸோ கோர்ட் சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அஃப்கோர்ஸ் சார், எனக்கு ஒரு எபிசோட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த எபிசோடு ரொம்ப எமோஷனலாக நான் கொண்டு போயிட்டேன். என்னென்னா பாட்டி ஜெயிலில் போக அப்புறமா எனக்கு ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சு. ஸோ ஏற்கனவே ஆடியன்ஸ் பார்த்துருக்கீங்க நீங்கள், நான் வெளியில் வாசலில் நின்றுட்டு நான் அழுதேன். அழுத அப்புறமா கண்ணீரெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு எனக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அந்த எமோஷன் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபைட் சீன்ஸில் நான் ரொம்ப ஸ்ட்ரகல் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் நடிக்கிறேன். ஏன்னா ஃபைட் சீன் எல்லாம் வெளியில் தான், அவுட்டோர் ஷூட்டிங்கு, ரொம்ப வெயில் வேறு. ஸோ அந்த ரவுடிஸ்கிட்ட சண்டே போட்டுட்டு அப்புறமா ஃபைட் பண்ணதுக்கு ரீசெண்டாக ஒரு ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட் போட்டுட்டு ஒரு ஃபைட் பண்ணிட்டேன் சார். அந்த ஃபைட்டில் ஒரு ரவுடிக்கு என்னை மேலே என்னை ஷோல்டரில் அவங்களுக்கு நான் லிஃப்ட் பண்ணிவிட்டு நான் இது பண்ணது. ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஃபைட் சீன்ஸு, பிகாஸ் ரோப் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ அதெல்லாம் நேச்சுரலாக தான் பண்ணிட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஐ திங்க் எனக்கு அந்த எபிசோட் புரியல, எந்த டேட் எனக்கு தெரியாது சார். அந்த எபிசோடு நம்பரும் தெரியாது. பட் அந்த எபிசோடில் அவுட்டோரில் வந்து ஹில் ஸ்டேஷனில் ஒரு சுவாமியார் கெட்டப் போட்டுட்டு அப்புறமா அந்த சுவாமியார் கெட்டப்பில் நான் கொஞ்சம் தேகம் பண்ணிட்டேன். என்ன தேகம்னா அந்த வேஸ்ட்டு கட்டிட்டு அந்த ஆணியில் எல்லாம் உருள் சேவை பண்ணதோ, அப்புறம் ரொம்ப ஒயில்டு அந்த டைமில். ஏதோ ஒரு ரெசார்ட்டில் பண்ணாங்க. அந்த ரெசார்ட்டில் பண்ண டைமில் லாங் லொக்கேஷன் வேறு, ஹோட்டல் டு லொக்கேஷன், லொக்கேஷன் டு ஹோட்டல். ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறமா ஹில்லு மேலே, டாப் ஹில்லு மேலே காட்டில் ஒரு ரெயின் எஃபெக்டில் அது ஃபைட் பண்ணாங்க சார். அந்த ஃபைட்டு பண்ண டைமில் துணி இல்லை, மேலே துணி இல்லை, வேஷ்டி மட்டும் தான். ரொம்ப குளிர் இருக்கும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 7 o'clock, 6:30 டைம் இருக்கும் சார், ஈவினிங்கு. அந்த டைமில் ரொம்ப ஷிவரிங் ஷிவரிங் ஷிவரிங்காக இருக்கு. அந்த ஃபைட்டில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அப்புறம் மறுநாளைக்கு எனக்கு ஃபீவரும் வந்துச்சு சார். லாங்காக எடுத்த சீன் என்னென்னா, ஆசிரமில் காலையில் ஆரம்பித்த ஷூட்டு. அந்த ஆசிரமில் ஒரு எவிடியன்ஸுக்காகி நான் உள்ளே வந்து அந்த எவிடியன்ஸு பார்க்கறதுக்கு நான் உள்ளே வரேன். அந்த ஆசிரமில் ஓவரால் காலையில் 9 o'clock ஆரம்பித்த சீன்ஸு மறுபடி அர்லி மார்னிங் 5:30 அந்த சீன் முடிஞ்சிருக்கு சார். ஸோ ஆல்மோஸ்ட் இட்ஸ் 20 hours நான் ஒர்க் பண்ணிட்டேன் அந்த ஆசிரம சீக்வன்சிங் சார். லுக்கே சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த டைமில் வேறு ஹேர்ஸ்டைல் இருக்கும், இப்போது இந்த டைமில் வேறு ஹேர்ஸ்டைல் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஹேர்ஸ்டைல் பிடிச்சிருக்கும், கெல்லு நிறைய பேருக்கு அந்த ஹேர்ஸ்டைல் பிடிச்சிருக்கும். பட் இன்ஃபேக்ட் எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறமா அந்த டைமில் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது, இந்த டைமில் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது. நிறைய சார், நிறைய மீன்ஸ் டைலாக் டெலிவரி, அப்புறமா ஷார்ட் பை ஷார்ட் எப்படி பண்ணணும், எப்படி ஆக்ட் பண்ணணும். ஸோ நிறைய நான் சேஞ்சஸ் வந்திருக்கு சார் இந்த 900 எபிசோடில். அஃப்கோர்ஸ் சார், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஏன்னா ஃபைட் சீன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டாங்க, ஸ்டோரியில் போட்டாங்க, ஃபேன் பேஜஸில் போட்டாங்க. அதிகமாக நான் ஆட்டோ டிரைவர்ஸ்கிட்ட கேள்வி கேட்டேன், அவங்க என்ன ஃபைட் சீன்ஸு ஸ்டேட்டஸில் போட்டிருக்காங்க சார். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். இன்ஃபேக்ட் அது எப்படி சொன்னோன்னு எனக்கு தெரியல, பட் ஐ ஆம் ஓவரால் ஹாப்பி சார். அந்த ஃபைட் சீன்ஸு நல்லா எடிட்டிங் பண்ணிவிட்டு நல்லா என்ன சொன்னது, அதுக்கு ஒரு பில்டப் எல்லாம் பண்ணிவிட்டு எடிட்டிங் பண்ணிவிட்டு வீடியோ யூடியூப்ஸில், அப்புறமா இன்ஸ்டா பேஜில், சோஷியல் மீடியாவில் ஓவரால் அவங்க எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் ப்ரவுட் அபவுட் தட். நான் இப்படி பண்ணியிருக்கா எனக்கே ஒரு மாதிரி இருக்குது சார், எனக்கு நம்ப முடியாது சார் நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஃபைட்ஸ் 900 எபிசோடு எனக்கு அவ்வளோ எனக்கு பெருசாக எதுவுமே இல்லை சார். இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். இன்னும் ரொம்ப அதிகமாக எபிசோட்ஸ் வரா, நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னும் இன்னும் அதிக உங்களுக்கு
ஃபைட் சீன்ஸ் வரா, அப்புறம் சாங்ஸ் வரா, அப்புறம் நிறைய ட்விஸ்ட்கள் வரா. ஸோ அப்படியே கொண்டு போயிட்டுட்டே இருக்கணும் சார். ஸோ எண்டிங்கே இல்லை சார் எபிசோட்ஸ்க்கு. இதை நான் சொல்கிறேன், இப்போ 900 எபிசோட் ஆகியிருக்கு. ஸோ 1000 எபிசோடு வரப்போகிறாங்க. வரப்போ அப்புறமா மறுபடியும் நான் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச், இட்ஸ் ஜஸ்ட் பிகினிங். உங்களுக்கு நிறைய நிறைய ட்விஸ்ட் வர 1000 எபிசோடில். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரோஜா சீரியல். Love you all.